Hi, welcome to Chennai Fashion Institute. Now, we will see permanent sewing. We will see the materials. We will see cotton fabric, needle, thread. First, we will see the running stitch. Running stitch is the same color thread. You can use the same color thread. You can use the same color thread. You can use the same color thread. So, same color use the same. இது ரொம்ப க்ளீனா ஒரே மெஷர்மென்ட்ல நீங்க பண்ணீங்கனா நல்லா இருக்கும். ஒரு கேதரிங் பண்றதுக்கும் டார்னிங் அப்புறம் ஒரு எட்जेस வந்து நீங்க ஃபினிஷ் பண்றதுக்கும் இந்த ஸ்டிட்ச் உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும். சோ பெர்மனன்ட் சூயிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்சே வந்து நமக்கு ரன்னிங் ஸ்டிட்ச் தான். இதுல பேக் சைடுல டர்ன் பண்ணிட்டு ஒரு நாட் ஒன்னு நார்மலான நாட் ஒன்னு போட்டுக்கோங்க. இதோட ஸ்டிட்சஸ் வந்து எப்பயுமே ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். Second one is back stitch. So, thread the center line and the back side. You can see the back stitch. You can see the point of the front. This is continuous. This back stitch is a strong stitch. Machine stitch is a substitute stitch. It is very strong. It is a sari like a false or a blouse. This is the back stitch. இது ஒரு டிஸ்டன்ஸ் கூட நம்ம ஈக்குவலா எடுத்து பண்ணோம்னா பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது பேக் சைடுல இருக்க கிளாத் பக்கம் திருப்பினீங்கன்னா பார்க்கிறதுக்கு ஸ்டெம் ஸ்டிட்ச் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 2-in-1 நம்ம வந்து ஒரு டிசைனர் ஒர்க்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைட் பேக் ஸ்டிச்சாகவும் இன்னொரு சைட் டேர்ன் பண்ணால் அது வந்து ஸ்டெம் ஸ்டிச் மாதிரியும் தெரியும். இது போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் பொறுமையாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது சீக்கிரமாக உங்களால் பிரிக்க முடியாது. அதனால இந்த ஸ்டிட்சை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மிஷின் இல்லை சப்போஸ் ஏதோ ஒன்று தைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டிச்சஸ் ட்ரெஸ்ஸோடது வந்து ரொம்ப செக்யூர் பண்ணும், சேஃபாகவும் இருக்கும். இதில் லாஸ்டில் நம்ம எப்படி ரன்னிங்க்கு போட்டு நாட் போட்டோமோ அதே போல் நாட் போட்டுக்கோங்க. டிசைன் பண்ண போகிறீங்கன்னா வேறு கலர் போடுங்க, இல்லை சேம் ஃபேப்ரிக் கலர்லேயே பண்ண போகிறீங்கன்னா வேறு அதே கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்க்குறது வந்து காம்பினேஷன் ஸ்டிச். காம்பினேஷன் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறது ரன்னிங் ஸ்டிச்சும் பேக் ஸ்டிச்சும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடியது தான். ஒரு 3 ரன்னிங் போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி குத்தி பேக் ஸ்டிச் நம்ம போடுறோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ரன் அண்ட் பேக் ஸ்டிச் அப்படின்னு கூட உண்டு. காம்பினேஷன் ஸ்டிச் ஆர் ரன் அண்ட் பேக் ஸ்டிச். இது பேக் ஸ்டிச் போலே தான் இருக்கும் நமக்கு. பட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்றதுக்காக ரன்னிங் ஸ்டிச்சும் பேக் ஸ்டிச்சும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம். 3 ரன்னிங் 3 பேக்குன்னு போடலாம். அப்படி இல்லைன்னா 2 ரன்னிங் 2 பேக் அப்படின்னு சொல்லி நம்மளோட இஷ்டப்படி தான் இதை போடலாம். இதுவும் வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கக்கூடிய ஒரு டிசைன். டிசைனர் வேர் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ட்ரெஸ்ஸஸில் போடும்போது நீங்கள் ஃபேப்ரிக் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு வேறு கலரில் டிஃப்ரெண்ட் அது கூட ஆப்போசிட் கலர், இப்போ ஒரு ரெட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எல்லோ இல்லை பிங்க் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ளூ கலர் அந்த மாதிரி ஏதாவது லைட் ப்ளூ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு பிரைட்டாக தெரியும். நீங்கள் போட்டிருக்க ஸ்டிச் வந்து தெளிவாக தெரியும். ஆனால் நீங்கள் சேம் ஃபேப்ரிக்கில் வந்து நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க, எனக்கு வந்து வேறு கலர்ஸ் வேண்டான்னு தோணுச்சுன்னா இப்போ ஒயிட் எடுத்துருக்கீங்கன்னா ஒயிட்டே கொடுத்துக்கோங்க. த்ரெட்டு 2 த்ரெட்டாக எடுத்து நாட் போட்டு ஆரம்பிங்க. எப்போ நீங்கள் பண்ணாலும் எல்லா ஸ்டிச்சுமே பார்க்குறதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நாட் ப்ராசஸ் அதே தான், முதல்ல பண்ண மாதிரியே தான் நாட் ப்ராசஸ் இதுக்கும். இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஹெம்மிங் ஒர்க். ஹெம்மிங் ஒர்க் வந்து ஒரு கார்னர்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டிச். இது நீங்கள் நம்ம கழுத்து இருக்கு இல்லையா, ப்ளவுஸோட நெக் பார்ட், அப்புறம் சல்வாரோட நெக் பார்ட், இல்லை கிட்ஸோட ட்ரெஸ் எதுவாக இருந்தாலும் அவங்களோட நெக் பார்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடியது. ஹெம்மிங்கில் நார்மல் ஹெம்மிங், நாட்டட் ஹெம்மிங்னு இருக்குது. ஸோ கீழக்க கிளாத்தும் மேலக்க கிளாத்தையும் சின்னதாக எடுத்து டைரெக்டாக போட்டிங்கன்னா அது நார்மல் ஹெம்மிங். சாதாரணமாக போட்டுட்டு அதில் ஒரு தடவை நூலை சுற்றுனீங்க அப்படின்னா அது வந்து நாட்டட் ஹெம்மிங். ஸோ கிளாத்தில் வந்து அந்த பக்கம் உங்களுக்கு திருப்பும்போது நல்ல சைடில், இது வந்து கெட்ட பக்கம், நல்ல பக்கம் திருப்பும்போது டாட் டாட்டாக தான் தெரியும். சாரியோட ஃபால்ஸ்லலாம் இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது சாரி ஃபால்ஸ்க்கு. மிஷினில் பண்ணிங்கன்னா லைனாக தெரியும். ஸோ சாரி ஃபால்ஸ், சுடீஸ், ப்ளவுஸ் எல்லாத்துக்கும் இந்த ஹெம்மிங் ஒர்க் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செஷனில் கொடுங்க. எங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸும் இருக்குது. நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் பண்ணலாம். ரன்னிங் பண்ணோம் பேக்கு, அடுத்தது காம்பினேஷன் ஸ்டிச்.
அப்புறம் ஹெம்மிங் ஸ்டிச். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் ஸ்டிச்சஸ். தேங்க்யூ.